யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட எல்லா வீடுகள்லயும் வந்து கத்திரி செடி, அதாவது கத்திரிக்காய் செடி வந்து நிறைய வந்து வச்சிருப்போம். பட் ஆனா வந்து அதிகமா இந்த கத்திரி செடியில தான் வந்து நமக்கு வந்து புழுக்கள் வந்து அதிகமா தாக்கி இலைகள் முதல் காய்கள் வரை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா டேமேஜ் ஆயிரும். சோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கத்திரி செடியும் நல்லா வந்து காய் காய்க்கும், சொத்தை விலகாம இலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டையாகாம வந்து நல்லாவே வந்து தலைய ஆரம்பிக்கும். இதை நான் வந்து ரெண்டு முறை வந்து பயன்படுத்திட்டேன். மேல இருந்த இலைகள் எல்லாமே வந்து நமக்கு சரியாயிருச்சு. இப்ப நீங்க நீட்டாவே பாக்கலாம். சோ இதே மாதிரி வந்து நம்மளோட கத்திரி செடி வந்து எப்பவுமே இந்த இலைகள் வந்து மாறாம, அதே மாதிரி இந்த பூக்கள் வந்து வாடாமையும் புழுக்கள் வந்து தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ரெண்டு பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல துவைக்கிறக்காகவும் விளக்கறக்காகவும் பயன்படுத்தக்கூடிய இந்த சோப்பு, அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம அடிக்கடி வந்து வெள்ளை அடிக்கிறக்காக பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு, அதாவது சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் வந்து நான் பயன்படுத்தி தான் வந்து இந்த இலைப்புலி நோய்களையும் வந்து அதே மாதிரி வந்து கத்திரி செடி வந்து நோய்கள் வந்து தாக்காம இருக்கிறக்கும் ஒரு மருந்து வந்து தயாரிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சுண்ணாம்புல வந்து தேவையான அளவு தண்ணி நீங்க விட்டுக்குங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த சோப்பு, இந்த சோப்பை வந்து நம்ம லைட்டா வந்து கரைச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணினாவே அந்த சோப்பு வந்து நமக்கு அந்த நுரைகள் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த சுண்ணாம்பையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட இலைகள் மேல வந்து இந்த மாதிரி தொளிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம தொளிக்கிறதுனால வந்து வேற எந்த ஒரு செடிகளும் வந்துட்டு தாக்காம இருக்கும் அந்த இலைப்புலி நோய்கள்னால. இதோட இலைகளும் வந்து நமக்கு பழையபடி வந்து மாற ஆரம்பிக்கும். இதுல இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து சீக்கிரமா வந்து செத்துரும். செடி முழுக்க வந்துட்டு நீங்க போட்டுருங்க. இப்ப நான் இந்த மாதிரி செடிகள் முழுக்க வந்து நான் தெளிச்சிட்டேன். இதை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கத்திரி செடி வந்து எப்பவுமே வந்து இலைப்புலிகள் வந்து நோய் வந்து தாக்காம இருக்கும். உங்களோட கத்திரி செடியும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வளரும். கத்திரிக்காயில வந்து எந்த ஒரு சொத்தைகளும் வந்து நமக்கு ஏற்படாது. நீங்க இப்ப பாக்கலாம், இந்த கத்திரி செடியில நான் ரெண்டு முறை வந்து பயன்படுத்தினா நல்லா வந்து தளைஞ்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து சொத்தைகள் வந்து எதுவும் ஏற்படாது, நல்லா வந்து தலைய ஆரம்பிக்கும். மறக்காம வந்துட்டு இதை நீங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.